வணக்கம். சில்வர் மைக்ரோ 5 மினிட் சார்ட், June 24, டைம் வந்து ஈவினிங்கில் ஒரு 7:50 மேல் ஆகுது. மார்க்கெட் ரேஞ்ச் வந்து 59,900 ரேஞ்ச். ஸோ இந்த சார்ட்டில் எவ்ரிடே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றதுனால க்ரீன் கலர் கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். பை அட் 59,926 அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும். அது பிரேக் அவுட் கிடைக்கும் போது உங்களுக்கு கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து 60,000 ரேஞ்ச் ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 60,075 அப்படின்ட்டுருக்கு. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டார்கெட்டை இதால் ரீச் வந்து கொடுக்க முடியும். ஸோ 60,000ன்றது எப்பயும் ஒரு ரவுண்டான ரேஞ்ச், அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் தான். பை டன்னா க்ரீன் கலர் கேண்டில், செல் டன்னா ரெட் கலர் கேண்டில். ஸோ கேண்டிலுடைய கலர் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் சேமாகவே இருக்கும். யார் வேணாலும் சும்மா பார்த்தாலே போதும், உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். கேண்டில் கலரை வச்சு ஓகே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ கூட அப்படி தான். ஸோ ஓகே, க்ரீன் கலர் கேண்டில், இது வந்து ஒரு பையிங் மொமெண்டம், பை ட்ரெண்ட் சில்வர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சில்வரை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மெகா, மினி, மைக்ரோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி உங்களால் ஃபண்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்ஸும் சில்வரில் அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டில் உங்களுக்கு சில்வர்னு இல்லை, க்ரூட் ஆயில், பேங்க் நிஃப்டிலாம் வந்து நாங்கள் ஆக்சுவலி டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீக்கெண்டுன்றனால உங்களுக்கு சில்வர் வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ சில்வர்லேயும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி கால் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு சில்வரில் ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, 59,945. ஆக்சுவலி இன்றைக்கி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கால். ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. எப்போன்னா கரெக்டாக மார்க்கெட் முடிய போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜெனரேட் ஆயிருந்துச்சு. அந்த செல் கால்னுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே பாருங்கள், ஒரு 9:00 ஆகும் போது நமக்கு அந்த கரெக்டாக அந்த செல் கால் வந்துச்சு, 60,396 அப்படின்ட்டு நமக்கு ஒரு செல் கால் கிடச்சிச்சு. கிடச்ச அந்த செல் கால் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9:00 இருக்கும். அப்போயே வந்து ஆக்சுவலி ஒரு 25 மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட், அதுக்கடுத்து ஒரு 25 மினிட்ஸில் செகண்ட் டாரட் பிரேக் அவுட். ஸோ ஒரு டோட்டலாக ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு வந்து சில்வர் மைக்ரோவில் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு, ரெண்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ அதுக்கடுத்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அதனுடைய கண்டினியூஷன் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கும் வந்து டவுன் ட்ரெண்ட் தான், அதனால் அந்த டவுன் ட்ரெண்டினுடைய கண்டினியூஷனாக மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த செல் கால்க்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால், இது வந்து நேற்று ஈவினிங்கில் ஒரு 6:30 வந்திருக்கு, 60,599 பை பண்ணலான்ட்டு. இதுவும் வந்து ஒரு 25 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் செகண்ட் டாரட் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது கேண்டிலினுடைய கலரை சேஞ்ச் பண்ணி என்ட்ரி பாயிண்ட் வரும். ஸோ இதான் இன்னைக்கு ஓப்பனிங் பாயிண்ட். ஓப்பனிங் பாருங்கள், நமக்கு இன்றைக்கி June 24 கேப் டவுன், அப்படியே மார்க்கெட் தொடர்ந்து டவுன் சைட் இறங்கிக்கிட்டே வருது. இறங்கிக்கிட்டே வந்தது 59,600 ரேஞ்ச்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. கடைசியில் 59,100 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி, ஒரு ஈவினிங்கில் 7:30 அப்புறம் ரெக்கவரி இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குயிக்கான ரெக்கவரின்றனால நமக்கு 59,926 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60,000 ரேஞ்ச் வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ நமக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி எப்போ ட்ரெண்டு மாறுதோ அப்போ நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதில் உங்களுடைய வேலை ஒன்றுமே கிடையாது, சும்மா இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் எப்படி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 மேலே ஆகுது, நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் இப்போ பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ரைஸ் ஆச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் ஆக்சுவலி செகண்ட் டாரட் ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.